ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசி அர்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மனமும் பெரும் தனமும் சந்திரனின் நிலையும். இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரன் மிகவும் இன்றியமையாத ஒரு கிரகம். அவரை தவிர்த்துட்டு ஜோதிடம் பார்க்கவே முடியாது. சூரியன் எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமோ, சந்திரனும் அதே அளவுக்கு முக்கியம் பூமியில் வாழ்கிற ஜீவராசிகளாகிய நமக்கு. ஏன்னா சூரியனை தகப்பன் என்று எடுத்துக்கொண்டால் சந்திரனை தாய் அப்படின்னு கொண்டே ஆகணும். அப்போ சந்திரனின் முக்கியத்துவம் கருதி தான் மற்ற எந்த கோள்களுக்கும் இல்லாத விசேஷம், ஈவன் சூரியனுக்கே இல்லாத விசேஷம், எந்த ராசியில் சந்திரன் பிரயாணித்து கொண்டிருக்கிறாரோ நீங்கள் பிறக்கும்போது அதுவே உங்கள் ஜென்ம ராசியாகவும், எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணித்து கொண்டிருக்கிறாரோ அதுவே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாகவும், அந்த நட்சத்திரநாதனின் தசையே உங்களுடைய ஜென்ம தசையாகவும் உருவகப்படுத்தப்படுகிறது. ஸோ இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சந்திரனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம். ஜோதிட சாஸ்திரத்தில் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கதி கெட்டால் மதியை பார் அப்படின்னு. கதி கெட்டால் மதியை பாருங்கிறதுனுடைய சூட்சுமம் என்னென்னா, நம்மளுடைய பிறப்பு லக்னமான கதிரவன் என்று சொல்லக்கூடிய சூரியனால் உருவாகக்கூடிய லக்னம் ஒருவேளை கெட்டு போயிருந்து பலகீனப்பட்டிருந்து லக்னாதிபதி வீக்காக இருந்தாலும், மதி என்கின்ற சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாழ்க்கையின் பிற்பகுதி என்பது சந்தோஷமானதாகவும் நிலைத்ததாகவும் நீடித்த ஒரு உயர்வை தருவதாகவும் இருக்குங்கிறதுக்காகத்தான். ஸோ அந்த வகையில் சந்திரனின் நிலையும் தனத்தின் நிலையும் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வழக்கமாக நம்ம சொல்கிறது தான், சந்திரன் ஒரு ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறாருங்கிறத கணிக்கிறதுக்கு நம்ம மெயினாக எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வளர்பிறையில் இருக்கிறாரா தேய்பிரையில் இருக்கிறாராங்கிறது மட்டும்தான். மற்றபடி அவருக்கு சந்திரன் எந்த ஒரு கிரகத்தையும் பகையாக கருதுவதில்லை. எந்த வீட்டிலும் சந்திரன் பகை என்கின்ற நிலையை அடைவதில்லை. சார், மகர கும்பத்தில் அவர் பலகீனமாக வரணும் அதெல்லாம் இல்லை. அங்கேயும் அவர் வளர்பிறையில் இருந்தாருன்னா பலமீனமே கிடையாது. விருச்சிகத்தில் நீச்சம் அடைவார் அதுவும் கிடையாது. விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம் என்பது அவரின் வளர்பிறை தேய்பிறை தத்துவத்தின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்பட வேண்டியது அவசியம். புரிஞ்சுங்களா? அதனால் சந்திரனை மட்டும் எப்போவுமே வந்து நான் சொல்லக்கூடிய அந்த காணொளிகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் இருக்கிறாராங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, தனத்திற்கும் சந்திரனுக்கும் என்ன சம்பந்தம்? சந்திரன் மனோகாரகன், அதனால தான் தனமும் மனமும்னு சொல்லியிருந்தன. அதாவது உங்களின் மனதின் வலிமையை தீர்மானிக்கிற கிரகம் சந்திரன். இந்த மனதின் வலிமையை தீர்மானிக்கிறதுனாலேயே மனோகாரகன் சந்திரன் நமக்கு வலுவாக இருந்தாலே நம்ம பணம் சம்பாதிக்கிறதுல அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்போம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. நம்மளுடைய வேதசாஸ்திரத்திலிருந்து தன்னம்பிக்கை நூல்கள் வரைக்கும் அனைத்தும் சொல்வது ஒரே விஷயம்தான், நல்லெண்ணெய் எண்ணுங்கள், திங்க் பாசிட்டிவ் அண்ட் கெட் பாசிட்டிவ். நீங்கள் நல்லவற்றை நினையுங்கள், உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த நல்லவற்றை நாம் நினைப்பதற்கு சந்திரன் ஒரு ரொம்ப முக்கியமான காரணமாக இருப்பார். சந்திரன் வந்து வலுவான நிலையில் எந்த பாவக்கோள்களின் தொடர்பும் இல்லாமல் வளர்பிறை நிலையில் அல்லது திக்பலம் பெற்ற நிலையில் ஆட்சி பெற்ற நிலையில் உச்சம் பெற்ற நிலையில் எந்த ஒரு ஜாதகத்திற்கு அமர்ந்திருக்கிறதோ அவர்களுக்கு பெரும் தனம் சேரும் யோகிதைகள் இயற்கையாகவே உண்டாகிறது. அடுத்து சந்திரன் நின்ற ராசிநாதன் நல்ல வலுவோடு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் பெரும் தனம் சேர்க்கும் யோகம் உண்டாகும். இந்த தனம் தனம்னு சொல்கிறதுக்கு மனோகாரகன் சந்திரனுக்கும் ஒரு சூட்சுமமான தொடர்புகள் உண்டு. ஜோதிட சாஸ்திரத்தில் பொருளாதார வெற்றிகளை தீர்மானிக்கிறதுக்கு ரெண்டு கிரகங்கள் வந்து முடிவு செய்யும், ஒன்று குரு இன்னொன்று சுக்கரன். நேரடியாகவும் மறைமுகமாகவோ இந்த குருவுடனும் சுக்கரனுடனும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன் தான். அது எப்படின்னு பார்க்கலாம். தனகாரகன்னு நேரடியாக வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் கடகம் என்கின்ற சந்திரனுடைய வீட்டில் வந்து தான் உச்சமாவார். இவருக்கு வேற எங்கேயுமே உச்சம் கொடுக்காம ஏன் சந்திரனுடைய வீடான கடகத்தில் உச்சம் பண்ணியிருக்கிறார்கள்ங்கிறத யோசிச்சிங்கனாலே தனத்துக்கும் சந்திரனுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குங்கிறது உங்களுக்கு புரிந்துவிடும். அடுத்தபடியாக உல்லாச காரகன், அதாவது வாழ்க்கையின் வசதி வாய்ப்புகள் பொருளாக பணம் இருந்தால் மட்டும் போதுங்களா, அதை அனுபவிக்கணும் இல்லையா, அந்த அனுபவிக்கிற யோகிதையை கொடுக்கக்கூடிய சுக்கரனுடைய வீடான ரிஷபத்தில் தான் இந்த சந்திரனை கொண்டுட்டு போய் உச்சம் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா இந்த ரெண்டு பாயிண்டும்? உலக வாழ்வியல் வசதிகளை அனுபவிப்பதற்கு தேவைப்படும் தனத்தை கொடுக்கும் குரு கடக சந்திரனுடைய வீட்டில் தான் வந்து உச்சமாகிறாரு.
இந்த பணத்தை கொண்டு நாம் வாழ்வியலில் அனுபவிக்கும் சுகபோகங்களை, சௌபாக்கியங்களை, வீடு, வசதி, வாய்ப்பு, காரு, பங்களா போன்றவற்றை தரக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் இந்த சந்திரன் போய் உச்சமவர் ரிஷபத்தில். ஸோ இப்போ புரியுதுங்களா, மனோகாரகனான சந்திரனுக்கு தனகாரகர்கள்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்புகளுக்குள் வருவதனாலேயே தான் மனதின் காரகனான சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தாலே பெரும் தனத்திற்கு நீங்கள் சொந்தக்காரராவீர்கள். இதில் இந்த மனோகாரகனுடைய வலிமையை பொறுத்து நமது எண்ணத்தின் வலிமையும் அதிகரிக்கும். தீர்க்கமாக நம்புவீங்க, நான் வாழ்க்கையில் ஜெயிச்சே தீருவேன், எப்படியும் போராடி வெற்றி பெறுவேன், நல்ல பொசிஷனுக்கு அடைந்தே தீருவேன், புகழை அடைவேன், பெரும் செல்வத்தை அடைவேன், கௌரவத்தை அடைவேன்கிற உங்களுடைய தீர்க்கமான முடிவுகள் சந்திரனின் நிலை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது. அதனால தான் மறைமுகமாக இந்த ரெட்டு தனக்காரர்களையும், அதாவது வாழ்க்கையில் பணத்தை கொடுக்குற குருவையும் சரி, பணத்தை அனுபவிக்க வைக்கிற சுக்கிரனும் சரி, சந்திரன் வந்து மறைமுகமாக தொடர்பு கொள்கிறார். தன்னுடைய வீட்டை ஒருவருக்கு கொடுத்து உச்ச வலிமையை பெற வைக்கிறார், தானே ஒரு வீட்டில் சென்று அமர்ந்து உச்சம் பெற்று மகிழ்விக்கிறார். ஸோ உங்கள் ஜாதகத்தில் தனக்காரகன், அதாவது தனத்தை பெற்றுத்தர்றதுக்கான மனோகாரகன் சந்திரன் எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய பொருளாதார வெற்றிகள் தீர்மானிக்கப்படுகிறது. இதில் சந்திரனுக்கு இயற்கையான வலிமை 4 இடத்தில் கிடைக்கும். காலபுருஷனுடைய 4 வீடு அவருடைய ஆட்சி வீடாக இருக்க எந்த ஒரு ஜாதகத்திற்கும் லக்னத்திற்கு 4 இடத்தில் சந்திரன் இருந்தால் சந்திரன் வலுவாக இருக்கிறார் என்று அர்த்தம். இது முதல் விதி. 2 விதி, அவர் வளர் பிறையில் இருந்தார்னா பஞ்சமி தீதியிலிருந்து தேய் பிறையில் அஷ்டமி தீதி வரைக்கும் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது 2 விதி. 3 விதி, இயற்கையாகவே சுபர்களுடைய வீடுகளில் அவர் அமர்ந்தார்னா அவர் அமர்ந்த நிலையில் உங்களை வலிமைப்படுத்துவார்ங்கிறது 3 விதி. இப்போ உதாரணமாக ரிஷப வீடு, மிதுன வீடு, கடக வீடு, கன்னி வீடு, துலாம் வீடு, தனுசு வீடு, மீன வீடு, இந்த வீடுகளில் இருக்கிறது. 4 விதி என்னென்னா, சந்திரன் நின்ற வீட்டின் அதிபதியான ராசி அதிபதி வலுவாக இருக்கிறார் என்றால் உங்கள் சந்திரன் வலுப்பெற்று விட்டார் என்பது அர்த்தம். இப்போ உதாரணமாக நீங்கள் சிம்ம ராசி, மகர் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, சிம்மத்தில் சந்திரன் இருக்காரு, சூரியன் உச்சமாக இருக்காரு ஜாதகத்தில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ராசி வலுப்பெற்று விட்டது, சந்திரன் வலிமை அடைந்து விட்டார், வீடு கொடுத்தவரின் வலுவின் அடிப்படையில் அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கணும். இதுதான் கதி கேட்டால் மதியப்பார் அப்படிங்கிறதுக்கான சூட்சமம், புரிஞ்சுதுங்களா? ஸோ மனதின் சக்தியை வெளிப்படுத்தும் கிரகமான சந்திரன் தனத்தின் காரகர்களான குரு சுக்கரனோடு மறைமுகமான தொடர்புகளை பெறுவதனாலே இந்த விதிகளின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக நீங்களும் உங்கள் மனதின் வலிமையால் பெரும் தனத்திற்கு சொந்தக்காரர் ஆக முடியும். இப்போ நீங்கள் மீன லக்னம், மிதுனச்சல சந்திரன் இருக்கார், மிதுன ராசி. இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக 4 இடத்துல சந்திரன் மிதுன மீனத்திலேயே சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. இங்கே புதன் நீச்சம் அடைகிறார் ராசி அதிபதினாலும் கூட சூரியனோடு அமர்ந்திருக்கிறார். வீடு கொடுத்த குரு கடகத்தில் உச்சம், உச்சம் பெற்ற நிலையில் தனது 9 பார்வையால் சூரியனையும் புதனையும் பார்க்குறார். இப்போ நீச்ச பங்க ராஜயோகத்தை புதன் அடைஞ்சிட்டாரு. சந்திரன் வளர்பறை சந்திரனாக இருக்காரு, 4 இடத்துல திக்பலமாக இருக்காரு, குரு நல்ல நிலைமையில் லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார்னா இதுதான் சந்திரனின் வலிமை மிகுதியாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் கும்பலக்னம், 4 இடத்துல சந்திரன் இருக்கார், நேச்சராகவே உச்ச சந்திரன் ஆகிடுறாரு. அப்போ மனோ வலிமை மிகுதியாக இருக்கிற அமைப்பு. அதே நேரத்தில் அவர் 6 அதிபத்தியத்தை பெறதுனால கடன் நோய் எதிரி போட்டி போறாமைங்கிறதையும் கொடுத்தாலும் கூட இவற்றை ஓவர் கம் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிடறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக சந்திரன் உங்களுக்கு கொடுப்பாரு, புரிஞ்சுங்களா? ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்ற நிலையிலே, சுக்கிரன் துலாத்திலோ மீனத்திலோ ஆட்சி பெற்ற நிலையில, அல்லது ரிஷபத்திலோ ஆட்சி பெற்ற நிலையிலையோ மீனத்தில் உச்சம் பெற்ற நிலையிலோ இருக்காருன்னா ராசியதிபதியும் வலுவடைந்து விடுகிறாருங்கிற அடிப்படையில் உங்களுக்கு மிகச்சிறந்த மனதின் வலிமையான தன யோகத்தை பெருமளவு பெற்றுவிடும் சூட்சுமத்தை சந்திரன் கொடுப்பார், புரிஞ்சுங்களா? சந்திரனுக்கும் தனத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுங்க, மனசுக்கும் தனத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், வெள்ளத்தனையது மலர் நீட்டம், எவ்வளவு தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு மலர் மேலே ஏறிக்கிட்டே போகும். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு, உங்களுடைய உள்ளத்தின் உயர்வு எந்த அளவுக்கு சிந்திக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வும் தேடி வரும். இந்த சிந்தனை செயல் மனம் வேகமான செயல்பாடுகள், இதுக்கு சொந்தக்காரர் சந்திரன். நவகிரகங்கள்லேயே அதிகீத ஃபாஸ்டான ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் தான். இதில் அறிவியல் விஞ்ஞானப்படி சந்திரனை கிரகமாகவே எடுத்துக்க முடியாது, அது துணைக்கோள், பூமிக்கான துணைக்கோள்னு சொன்னாலும் பூமியில் வாழ்கிற நமக்கு தாயே அதுதான், புரிஞ்சுங்களா? சந்திரன் தான். இப்போ இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் 2.5 கடந்துருவார், 2.5 ஒரு ராசியை கடந்துருவார், கிட்டத்தட்ட 6 ஒரு நட்சத்திர பாதத்தை கடந்துருவார், 1 ஒரு நட்சத்திரத்தையே கடந்துருவாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இவ்வளோ வேகமான அமைப்பு, அதனால தான் மனோவேகம்ங்கிறது
ஒளியின் வேகத்தை விட மிகுதியானது. இந்த செகண்ட் நான் இப்போ யோசிச்சேன்னா உடனே செவ்வாய் கிரகத்தில் நான் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சிட முடியும். ஆனால் நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு கிளம்பி போகிறதுக்கு எத்தனை 100 ஆண்டுகள் ஆகுங்கிறதெல்லாம் நம்ம கணக்கே போட முடியாது இல்லையா. அந்த மாதிரியான மனோவேகம் சந்திரனுடையது. இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவது, மனதை தெளிவாக வைத்து கொள்வது, சிந்தனைகளில் நல் ஒழுக்கத்தை நாமே கற்பித்து கொள்வது, தெளிந்த சிந்தனையோடு இருப்பது, உயர்நிலை எண்ணங்களை எப்போதும் நம்மை நோக்கி திருப்பிக் கொள்வது, இவைகள் எல்லாமே உங்களை வாழ்வியலில் பெரும் தனத்திற்கு, மனதின் சக்தியினால் பெரும் தனத்தை பெற்றுவிடும் சூட்சுமத்தை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. சந்திரனுடைய வலிமையை வளர்பிறை தேய்பிறை அடிப்படையிலேயே கணக்கிடுதல் நன்று. அவர் இயற்கையாக திக்பலம் பெறும் 4வது இடம் மற்றும் இயற்கை சுபர்கள் வீடில் அவர் அமர்ந்திருக்கும் நிலை, அவருக்கு வீடு கொடுத்த உங்கள் ராசிநாதனின் வலிமை, இவைகளை கொண்டும் கணக்கிடலாம். மேலும் அவரோடு சேரக்கூடிய சுபகிரகங்களின் தன்மையை கொண்டும் சந்திரனுடைய நிலைப்பாட்டை கணக்கில் கொள்ளலாம். சந்திரனா வச்சே நிறைய யோகங்கள் உண்டு. குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம், கஜகேசரி யோகம், சந்திர அதி யோகம், இதெல்லாமே சந்திரனை கொண்டு நமக்கு கிடைக்கப்படும் யோகங்கள். கதி என்கின்ற லக்னம் பலகீனப்பட்டு விட்டாலும் மதி என்கின்ற சந்திரன் வலுவாக இருந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்வின் பிற்பகுதி சுபிட்சமாகவும் தனத்துடனும் ஒழுக்கத்துடனும் சந்தோஷத்துடனும் இருக்கும் என்று கூறி, உங்கள் ஜாதகத்தில் சந்திரனின் நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஜனவரி 22 ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்கி இருக்கிறது. இது 6 மாத கோர்ஸு. விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். வெகு சில இடங்களே இன்னும் பாக்கி இருக்கிறது என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.